हेलो फ्रेंड्स, वेलकम टू रिया ब्यूटी टिप्स। इनकी नम्म चैनल ये पत्ति पाकपर अब कुकिंग टिप्सोड पार्ट थ्री दा पाकपर। நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புளிக்குழம்பு டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா நம்ம இது கூட ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்னென்ன அப்படின்னா மிளகு, சீரகம், இது ரெண்டையும் வறுத்து அரைச்சி இதை வந்து நம்ம அந்த பொடியை குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிப் நம்பர் டூ, சேனைக்கிழங்கு வறுக்கும்போது அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு உப்பு போட்டு நல்லா வெடிக்கிற வரை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்து கொதி வந்ததும் நம்ம சேனைக்கிழங்க போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரம் வந்து நம்ம வறுவலும் செஞ்சிடலாம். அடுத்து டிப் நம்பர் த்ரீ, அரிசி கழுவுன தண்ணீர், அதுக்கப்புறம் காய்கறிகள் கழுவுன தண்ணீர், இது எல்லாமே வந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். அரிசி கழுவுன தண்ணீரை முகம் கழுவுறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் ஃபோர், கிச்சனில் இருக்க வாஷ்பேஷனை நம்மளால் வாஷ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நிறைய அழுக்குகள் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா பழைய நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் பிடிச்சிருக்க பாசி அழுக்குகள் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். அடுத்து டிப் நம்பர் ஃபைவ், உருளைக்கிழங்கு போண்டா நம்ம செய்கிற மாதிரி மற்ற காய்கறியும் வேக வச்சு மசிச்சு கடலை மாவில் போட்டு நம்ம போண்டா மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்து காய்கறி விரும்பாத குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம்லேயும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டிப் நம்பர் சிக்ஸ், அடுத்து கொத்தமல்லி இலைகளை வாங்கினதோடு அப்படியே வைக்காமல் அதை உருவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம், அதுவும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து டிப் நம்பர் செவன், இட்லி வந்து பஞ்சு போல் மிருது மாதிரி வரணும் அப்படின்னா இட்லி மாவில் ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி. அடுத்தது காய்கறிகள் ஏதாவது வறுக்கிறீங்க அப்படின்னா எண்ணெயில் காய்கறியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறி வறுவல் பிடிக்காதவங்களும் அதை நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து டிப் நம்பர் நைன், முட்டைக்கோஸோட தண்டுகளை நறுக்கி கீழே போட்டுறாமல் அதை சின்ன சின்னதாக நறுக்கி சாம்பரில் போட்டோம் அப்படின்னா சாம்பரோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், அதோட சத்தம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டிப் நம்பர் டென், குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது உருளைக்கிழங்கை நறுக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து உப்புத்தன்மை வந்து குறைச்சிரும், குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்கமிங்கில் வரபோது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.